Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு 38% அகவிலைப்படி உயர்வு விரைவில். வாங்க டீடைல்ஸா பார்க்கலாம். இந்தியாவில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு அதிகரித்து வரும் விலைவாசிக்கு ஏற்ப அகவிலைப்படி ஊதியத்துடன் சேர்த்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2021 ஆண்டு முதல் அகவிலைப்படியை 2 கட்டங்களாக உயர்த்தியது. அதன்படி 31% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2022 ஆண்டு மேலும் 3% அகவிலைப்படி உயர்த்தப்படும் என்ற தகவல் வெளியானது. கடந்த 1 தேதி மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுடன் மேலும் 3% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 34% அகவிலைப்படி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது உயர்த்தப்பட்டுள்ள அகவிலைப்படி ஜனவரி முதல் தேதியிட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 47.68 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 68.62 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அதிகரிக்கும் பணவீக்கத்தின் காரணமாக ஊழியர்களின் நலன் கருதி வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் அகவிலைப்படி 4% அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அகவிலைப்படி மொத்தம் 38% உயரும். ரிசர்வ் வங்கியின் ரேப்போ ரேட் அதிகரிப்பு மற்றும் பணம் வீக்கம் உயர்வு ஆகியவற்றை பார்க்கும்போது அகவிலைப்படி உயர்வு 4% அதிகமாக இருக்கலாம் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை அடுத்து ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.